ஏன் இருக்கும் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு காலேஜ் பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னு நம்ம சேனல் ஆச்சு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன காலேஜ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்லைனா அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ண காலேஜாக இருக்கட்டும், இது பார்த்தீங்கன்னா டாப் ஃபர்ஸ்ட்டில் வரும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், கோயம்புத்தூர்னாலே ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு சிறப்பான இடம்ன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே காலேஜ்னாலே பிஎஸ்ஜியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நம்ம அந்த காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ரேங்கிங்னா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னா பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். நம்ம அதை ரேங்கிங் செக்ஷனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சின்னா பார்ப்போம். பிஎஸ்ஜி எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 தான் ஓப்பன் பண்ணாங்க. பிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹவுஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ரீ சாம நாயுடுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோவிந்த சாமி நாயுடுன்ட்டு. இதுதான் பிஎஸ்டிக்கான ஃபுல் ஃபார்ம். பிஎஸ்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இங்கே தாறுமாறாக இருக்கட்டும், உங்களுக்கு பெரிய லைப்ரரியாக இருக்கட்டும், இல்லைன்னா லேபாக இருக்கட்டும், இல்லை செமினாராக இருக்கட்டும், இல்லைன்னா ஜிம்மாக இருக்கட்டும், இல்லைனா அதேமாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கிரிக்கெட் கிரவுண்டாக இருக்கட்டும், இதேமாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸு, இதேமாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது அட்மிஷன் எப்படி போடலான்ட்டு பார்க்க போகிறோம். இது நம்ம மோஸ்ட்லி சொல்லியிருந்தோம், இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ண காலேஜ். இது எப்படி அட்மிஷன் போடலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாகவும் போடலாம், அப்படி இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போடலாம், இல்லைனா இவங்களே சிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க, நீங்கள் அது மூலியமாக போகலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இதை நீங்கள் கேட்பீங்க, ஜேஇ இருக்கட்டும், இல்லைனா கேட்டுன்ட்டு ஒன்று இருக்குது, இல்லைனா சிஏடின்னு இருக்குது, எம்ஏடின்னு சொல்லிட்டு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அது மூலியமாகவும் உள்ளே போய் சேரலாம். நீங்கள் இந்த காலேஜில் சேர இதுதான் இந்த அட்மிஷன் டைப்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேங்கிங் பார்த்துருவோம். இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ண காலேஜ். இது எத்தனாவது ரேங்கிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி இருக்கட்டும், இல்லைனா செகண்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிஹெச்டி தான் வந்திருக்கு. ப்ரைவேட் காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியில் டாப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டி தான் இடம் பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த காலேஜில் எத்தனை ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 57th ரேங்கிங் இருக்குது இந்த காலேஜ். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஹாஸ்டல் பற்றி பார்ப்போம். இந்த காலேஜே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணியிருந்துருக்குறாங்க. 6 பாய்ஸ் ஹாஸ்டலும் 2 கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் இருக்குது. இந்த ஹாஸ்டல்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு சிலவங்களுக்கு அவங்களே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும், அதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு கிச்சனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டிவியாக இருக்கட்டும், இல்லைனா இன்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், ஜிம்மு, இதேமாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பக்கத்துலேயே வந்து ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம். பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த காலேஜில் படித்தா 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்ட்டு. இந்த காலேஜில் ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா 5.5 lakhs ஹையஸ்ட் சேலரி சூப்பராகவே இருக்கும் இந்த காலேஜில். நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், ஒரு ஒரு இயரில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து தான் ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ட்டு. இந்த காலேஜில் என்ன குரூப் படித்தா சூப்பராக இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லைனா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இதேமாதிரி இன்ஜினியரிங்னா இங்கே படித்தா சூப்பராக இருக்கும். ஐடி ஃபீல்டு அதே மாதிரி படித்தாலும் இங்கே சூப்பராக இருக்கும்ன்றாங்க. இது இல்லாமல் என்னென்ன கம்பெனிஸ்னால் இங்கே வந்து பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அமேசானாக இருக்கட்டும், இல்லைனா ஈபேவாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃபார்டு இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த காலேஜில் மோஸ்ட்லி வந்து பார்க்குறாங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த காலேஜை பற்றி எல்லாரும் கவர் பண்ணி வச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு எது டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் ஆச்சு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் போட்டுக்கோங்க.